நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிறந்த தொழில்நுட்ப அறிவியலாளர், சமீப காலத்திய இந்திய சாதனை மங்கள்யான். செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக விண்ணில் ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தவர் ஒரு தமிழர். அவர் சுப்பையா அருணன். மங்கள்யான் தயாரிப்பில் கிட்டத்தட்ட 15 மாதங்கள் இரவு பகலாக உழைத்தவர் சுப்பையா அருணன். பல இரவுகள் பணியிடத்திலேயே இவர் தூங்கியதுண்டு. இந்த உழைப்பின் பலனாக இவரது குழுவினரின் உதவியோடு வெற்றிகரமான 300 நாள் பயணத்தில் இருக்கிறது மங்கள்யான். சர்வதேச அரங்கில் விண்வெளி துறையில் இந்தியாவை தலைநிமிர செய்ததற்காக சுப்பையா அருணனுக்கு 2013 ஆம் ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப அறிவியலாளர் விருதினை வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. திரு சுப்பையா அருணன், வாழ்த்துக்கள் சார். உலகத்தோட ஒப்பிடுகிற போது இது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு வெஞ்சம்? உலகத்தோடு ஒப்பிடும் போது இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு டீப் ஸ்பேஸ் மிஷன், அதாவது பூமியை விட்டு வெளியில் உள்ள ஒரு கோலத்துக்கு செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன், எல்லா கண்ட்ரீஸுக்கும் இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதை எல்லா கண்ட்ரிகளும் செய்து தே ஹவ் நாட் ஏபிள் டு சக்சீட் இன் த ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ வி இன் இந்தியா இன் இஸ்ரோ வி குட் சக்சீட் இன் த ஃபஸ்ட் அட்டம்ப்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட். And second point is with the least money of 450 crores and the least schedule of 15 months, no country has done it, which we have proved to the world that இந்தியர்களால் இது சாதிக்க முடியும் என்பதை மற்ற நாடுகளுக்கு உணர்த்திய ஒரு மாடல் ப்ராஜெக்டாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக ஒரு தமிழர் மிகப்பெரிய ஒரு அறிவியல் சாதனையை செய்திருக்கிறார். நம் தமிழ் மண் பெருமைப்படுகிறது. நான் உளமாற வாழ்த்துகிறேன். ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்தியா முழுவதும் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சுப்பையா அருண் அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், வளர்மதி அவர்கள் அப்படின்னு வான்வெளி சம்பந்தப்பட்ட எல்லா ஆராய்ச்சியிலும் உச்சத்தில் இருப்பது தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நேரம். அதான் சகாயம் சாரும் ஹின் பண்ணார் நமக்கு. பத்ரி, ஹவு டு யூ ஃபீல் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய விஷயம் அது. நான் வந்து அந்த மேலே அனுப்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி முன்ன சந்திரயான் சமயத்துலேயும் காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற மாதிரியாக இன்னைக்கு அந்த மோட்டரை எப்படி கரெக்ட் பண்ணி அடுத்த ஆர்பிட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நான் க்ளோஸாக பார்த்துட்ருக்கேன். அடுத்து இன்னொரு ஒரு 3 கோர்ஸ் கரெக்ஷன் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் விட மிக முக்கியமாக செவ்வாயை நெருங்குறப்ப எப்படி அதோடைய ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஆவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு ரோல் மாடல் ப்ராஜெக்ட் இது. தேங்க்யூ.